இன்னைக்கு ஐயா ரவீந்திரன் சாமி இணைஞ்சிருக்காரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம முத்திரைய சமூகத்தோட அரசியல் வரலாற்றை பத்தி பேச போறோம். முத்திரைய சமூகத்தோட அரசியல் எப்படி இருந்திருக்கு? தமிழ்நாட்டில் உண்மையான முழுமையான சமூக நீதி இல்லைங்கிறதுக்கு முத்திரைய சமூகத்தோட அரசியல் அதிகார நலமா தான் ஓவிய விளக்கமா நம் கண் முன்னாடி நிற்குது. தந்தை பெரியார் சொல்றாரு, எந்த சமுதாயம் தன்னோட எண்ணிக்கைக்குள்ள உரிமையை போராடி பெறணும்னு சொல்றாரு. முத்திரையில் போராடுறாங்க, ஆனா இந்த சமூக நீதி மண்ணில் பெரியார் மண்ணில் அவங்களால பெற முடியல. அப்ப எங்க கோளாறு இருக்கு? இது என்ன வெங்காய மண்ணு? ஏதோ எங்க ஒரு இடத்துல கோளாறு இருக்குல்ல. இப்ப நீங்க கடைசியா எடுத்துடுங்க, முத்திரையர்ல தான் வலையர் இருக்காங்க. இடஒதுக்கீடு 20% பிரிக்கிறாப்புல எடப்பாடி பன்னீர்செல்வம் டாக்டர் ராமதாஸ் சி வி சண்முகம் இவர் இன்னொருத்தர் கே பி முனிசாமி மூணு வன்னியர் ஒரு மரவர் ஒரு வெள்ளாள கவுண்டர் பிரிக்கிறாங்க. நீங்க எப்படியும் பிரிங்க, 13% வன்னியருக்கு பத்திரம் கொடுத்ததை நான் நியாயின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா என்னோட பார்வை அப்பாசங்கர் கமிஷன் ரிப்போர்ட்டா நான் பாக்குறேன், அதுல 13% வன்னியர் சொல்றாங்க. அப்போ பத்திரங்கிறது நியாயம்னு சொல்லிட்டு இருக்கிறேன், அதுல தப்பு இல்லை. ஆனா 7% ஏன் பிரிக்கல? வரையர்களுக்கு ஏன் இவ்வளவு வஞ்சகம் பண்ணீங்க? எடப்பாடிக்கு என்ன துரோகம் பண்ணுச்சு முத்திரையர் கம்யூனிட்டி? ஏன் இவ்வளவுக்குள்ள எடப்பாடிக்கு அந்த எடப்பாடி பழனிசாமி முத்திரைகளுக்கு அநீதி பண்ணாரு? பன்னீர்செல்வம் ஏன் துணை போனாரு? சமூக நீதி காவலர்ங்கிறாரு, அவருக்கு என்ன சமூக நீதி காவலர்னு சொல்றதுக்கு ராமதாஸுக்கு என்ன அருகதை இருக்கு? அப்போ சொல்லியிருக்கணும்ல, முத்திரையர்களுக்கும் இதுல நியாயம் கிடைக்கிற அளவுக்கு பிரிக்கணும்னு சொல்லியிருக்கணும்ல, அவர் சொல்லலையே. அப்ப இதுதான் சமூக நீதி மண், எல்லாம் அவங்கவுங்க ஜாதிக்கு எது நன்மையோ அதை வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி ஒருத்தர் தான் வந்து எக்ஸ்ட்ராடினரியான சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில முத்திரைகளை பற்றி பேச வேண்டிய கடமையும் நியாயமும் நம்ம கிட்ட இருக்குது. முத்திரையர்கள் வந்து அதிக எண்ணிக்கை இருந்தும் உரிய அந்த அதிகாரத்தை பெற முடியாத ஒரு சமுதாய மாட்டு, வஞ்சிக்கப்பட்ட சமுதாய மாட்டு, ஏமாற்றப்பட்ட சமுதாய மாட்டு, பெரியார் மண்ணில் சமூக நீதி அடைய முடியாத சமுதாய மாட்டு தான் இருக்குது. அரசியல் களம்ங்கிறது வந்து பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ். இப்போ சசிகலா அம்மையார் மூலமா கள்ளர் சமுதாயம் பெரிய முக்கியத்துவத்தை ஜெயலலிதாட்டை அடைஞ்சிட்டாங்க. ராஜ்யசபா மந்திரி, எம்எல்ஏ, ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், வாரியம், அது இதுன்னு பெரிய அளவில் வந்துட்டாங்க. அப்போ முத்திரைகளுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் வருது. தீபா வந்துட்டாங்கன்னா நமக்கு வந்து கள்ளருக்கு சசிகலா மூலமா ஜெயலலிதா பண்ண மாதிரி தீபா ஜெயக்குமார் வந்துட்டாங்கன்னா நமக்கு பண்ணுவாங்கன்னு ஊர் ஊரா தீபா ஜெயக்குமாருக்கு கொடியேத்துனாங்க. நான் இதை ஏன் இந்த இடத்துல ஆணித்தரமா சொல்றேன்னா, மயிலாப்பூர்ல 4 அட்டுகளும் வெப்பேர்ல 4 அட்டுகளும் இருந்து ஏசி ரூமுக்குள்ளே இருந்து களத்துல என்ன நடக்குன்னே தெரியாம கதை விட்டுட்டு மேட்ச் பிக்ஸ் பண்ணி கதை விட்டுக்கிட்டு சமூக நீதியை சூறையாடிட்டு இருக்கோம். ரெண்டு உதவாக்கிற கும்பல்களும், உதவாக்கிற வார்த்தையை நான் பண்ணிட்டு தான் சொல்றேன். ஐயா வீரமணி ஏன் பேசல? ஐயா வீரமணிக்கு இல்லாத அக்கறை வேற யாருக்கு வந்திருக்கணும்? அவருக்கு அக்கறை இல்லையே. மயிலாப்பூர் கொஸ்டின் பேச மாட்டாங்க, விட்டுருங்க அவங்கள. வீரமணி பேசலையே, அப்ப ரெண்டுமே அட்டு கொஸ்டின் தான் நம்ம சொல்லி ஆகணும். முத்திரைகள் சமூக நீதியை பேசாதவங்க வந்து பெரியார் தொண்டர்கள் சொல்றது என்ன அருகதை இருக்கு? போலி பெரியார் தானே நீங்க. இல்ல சார், இப்ப முத்திரையர்களுக்கு இப்ப திமுக மந்திரி இருந்தாங்க, அதிமுக மந்திரி இருக்காங்க. இப்போ எம்எல்ஏக்களும் இப்போ அதிமுக தோல்வியடையும் போது அதிமுக ஒரு எம்எல்ஏ வந்திருக்காங்க, திமுக கிட்ட 4 எம்எல்ஏன்னு இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க நல்ல ரெப்ரஸன்டேஷன் தானே? எண்ணிக்கைக்கு போதாதுங்க, இந்த விஷய சர்க்கிள். கள்ளர் வந்து பொலிட்டிக்கலா இவ்வளவு பவர் வரும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய முத்திரையர்கள் நினைக்கிறாங்கிறதா நான் சொல்ல வர்றேன். முத்திரையர்கள் ஜெயலலிதா சசிகலா நெக்ஸஸ்ல கள்ளர் பெற்ற அரசியல் அதிகாரம் மாதிரி நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து வெளிப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மயிலாப்பூர் வாசிகளும் பாண்டேக்களும் இது வெவ்வேறு வாசிகளும். ஐயா வீரமணி கூட அதை வெளிப்படுத்தலங்கிறதா எங்களுக்கு ஆதங்கம். பாண்டே வெளிப்படுத்த மாட்டாரு, அது அவரை விட்டுறலாம். வீரமணியை வெளிப்படுத்தலங்கிறதா எங்களோட ஆதங்கம். சரி, முத்திரையர்கள் வந்து திரளக்கூடிய ஜாதியா? பெரிய அளவில் திரளக்கூடிய ஜாதி. முத முத குலச்செல்லையா வந்து பேராவூரில் திரண்டாரு, தனிச்சு நின்று சுயேட்சையா வெற்றி பெற்றாரு. அதுக்கப்புறம் வெங்கடாச்சலம், வெல்ட் வெங்கடாச்சலம் சொல்லுவாங்க, அவர் ஆலங்குடியில திரண்டு வெற்றி பெற்றாரு. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல களத்துல நின்று ஜெயலலிதாவை எதிர்த்து போராட்ட சமுதாயம் முத்திரையர் தான். இன்னைக்கு பணத்தை வச்சுதான் ஓட்டுங்கிற காலகட்டத்தில் கூட 2014 பல தொகுதிகளில் தங்களோட ஜாதிய உணர்வை காட்டி கணிசமான ஓட்டுகளை நிரூபித்த சமுதாயமும் முத்திரைய சமுதாயம் தான். முத்திரைய சமுதாயத்துக்கு வந்து உரிய இடத்தை கொடுக்க கூடாதுன்னு எல்லாருமே கங்கணங்கள்.